வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தியின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி திருத்தணியில் உள்ள டிகேஎன் பேலஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்த கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கழக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷிற்கு மணமக்களின் குடும்பத்தார் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து விழா மேடைக்கு சென்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எல் கே சுதீஷிற்கு மணமக்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ், கேப்டன் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை முன்னுதாரணமாக கொண்டு மணமக்கள் ஒற்றுமையுடன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். மேலும் மணமக்களுக்கு மோதிரம் பரிசளித்தார். ஒரு தோட்டத்துல ரோசா பூ பூத்திருக்கு தமிழனுக்கு, தங்க தமிழனுக்கு, பச்சை தமிழனுக்கு. இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மணமக்களுக்கு திருமண பரிசை வழங்கினார். மேலும் 16 செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம் என்பதற்கு இணங்க நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட இன்று திருமண விழா காணும் பிரதாப் ரம்யா 16 செல்வங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் சொல்லி நம் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வரும் சட்டமன்ற தேர்தலில் முருகன் அருளால் திருத்தணி தொகுதியை தேமுதிக கைப்பற்றும் என்று உறுதிபட தெரிவித்தார். மேலும் தேமுதிக இடம்பெறும் அணியே தமிழகத்தில் ஆட்சியமைக்கும் என்று தெரிவித்தார். நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புதல்வன், நமது இளைஞர் அணி செயலாளர் பிரதாப் அவர்களுடைய திருமண விழா சீரோடும் சிறப்போடு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது திருமண விழாவா இல்ல திருத்தணி தொகுதி சட்டமன்ற வெற்றி விழாவா அப்படின்னு சொல்றக்கூடிய அளவு ஒரு மாபெரும் வெற்றி விழா கூட்டமாக தான் இதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக வரப்போகும் 2021 தேர்தலில் முருகனுடைய அருளால் மீண்டும் திருத்தணி தொகுதியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்றெடுக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புறேன். அதே போல 2021 தேர்தல் தேமுதிக எங்கு இருக்கோ அந்த அணிதான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். வழிநடையிலும் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், தேமுதிகவிற்கு இணை தேமுதிக தான் என்பதை கழகத்தினர் நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் நேரத்தில் கேப்டன் நிச்சயம் பிரச்சாரத்திற்கு வருவார் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புதல்வன், நமது இளைஞர் அணி செயலாளர் பிரதாப் அவர்களுடைய திருமண விழா சீரோடும் சிறப்போடு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது திருமண விழாவா இல்ல திருத்தணி தொகுதி சட்டமன்ற வெற்றி விழாவா அப்படின்னு சொல்றக்கூடிய அளவு ஒரு மாபெரும் வெற்றி விழா கூட்டமாக தான் இதை நான் பார்க்கிறேன். தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக வருவார், அப்ப நீங்க எல்லோரும் பார்க்கலாம்.